இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியிலே இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியே ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, மக்கு கோடி நன்றி ராஜா, நன்றி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சியில் யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆண்டவரே வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்து மகிமைப்படும்படியே நான் செபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் இந்த வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளெல்லாம் மறைந்து போக ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே முழுமையான ஒரு வெளிச்சத்திற்குள்ளே அவர்கள் கடந்து வர கர்த்த நீர் கர்த்தாவை கிருபி செய்ய முடியாது நான் செபிக்கிறேன். ஆண்டவரே என் நாமத்துக்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய சட்டைகளுக்குள்ளே ஆரோக்கியம் இருக்கும், அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நீதியின் சூரியன் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உதித்து ராஜா இவருடைய வாழ்க்கையில் இருளெல்லாம் ஆண்டவரே சூரியன் உதித்து விட்டால் பூமியில் இருளே கிடையாது, எல்லா இருளும் ஓடிறாண்டவரே. அப்படியே அவருடைய வாழ்க்கையில் நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து உதித்து எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க இருளெல்லாம் மாறி பிள்ளைகள் இந்த 2021 வருஷம் ஆண்டவரே நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஆண்டாக ஆண்டவரே பிள்ளைகள் நீர் ஆஸ்வதிக்க முடியாது நான் செபிக்கிறேன். எங்களோடு பேசும் சகல துதிகன்மை மேலும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தின் மூலம் செபிக்கிறேன் ஜூனுள்ள பிதாவே, ஆமென். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் ருசிக்கணும். ஒரு பழம் இருக்குது, அந்த பழம் இனிப்பாக இருக்குதா புளிப்பாக இருக்குதானா டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நல்லவர்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் இயேசுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை டேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு. ஆனால் வேதத்தில் இயேசுவை குறித்து ஹல்லேலூயா அநேக காரியங்கள் நாம் பார்க்குறோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறார். மரித்தேன், சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ளே திறவுகளையும் கையில் ஏந்திருக்கேன் என்று சொன்ன கர்த்தர் அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தவும் ஆனவர், அவர் முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர், அவர் அல்பா ஒமேகா ஆனவர். ஹல்லேலூயா, நம்மை காண்கிற கர்த்தர், ஹல்லேலூயா, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், நமக்காய் யுத்தம் அணுகிற தேவன், நமக்காய் வழக்காடுகிற கர்த்தர். ஆளுவே அவர் வைக்காத இடத்திலே எடுக்கிறவரோ, விளைக்காத இடத்திலே அறுக்கிறவரோ, தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவரே தேவன். ஹல்லேலூயா, அவர் நீடிய பொறுமை, அவர் அன்பும் சாந்தமும் நீடிய பொறுமையும் மனதுருக்கமும் உள்ள தேவன் என்று சொல்லி வேதத்தில் எத்தனையோ காரியங்களும் பார்க்குறோம். இந்த பூமியில் அவர் 33 வருஷம் வாழ்ந்தார், 30 வருஷம் வாழ்ந்து காட்டினார், 3 வருஷம் ஹல்லேலூயா ஊழியத்தை செய்தார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். யாரெல்லாம் அவரை தொட்டாங்களோ அவங்களாம் சுகமாயிட்டாங்க, யாரையெல்லாம் அவர் தொட்டாரோ அவங்களும் சுகமானாங்க. திசைகளிலிருந்தும் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவருடைய வார்த்தை அதிகாரமுடையதாக இருந்தது, அவருடைய வார்த்தை ஆத்மாக்களை ஆளலையே உருவ குத்துகிறதா இருந்தது, அவருடைய வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கிறதா இருந்தது, விடுவிக்கிறதா இருந்தது. அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சில ஆதாரங்களோடு நாம் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் லூக்கா 19வது அதிகாரம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினாலே ஜனக்கூடத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறினான். பாருங்கள், நல்ல படித்தவன், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவன், ஒரு ஹல்லேலூயா ஒரு பெரிய ஆஃபீஸர் போஸ்ட் உள்ளது, ஹல்லேலூயா டேக்ஸ் ஆஃபீஸர் அவன், ஹல்லேலூயா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெரிய மனுஷன். ஆனால் எல்லாம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, பணம் இருந்தது, பதவி இருந்தது, எல்லாம் இருந்தது, இயேசு இல்லை. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான், ஆனால் இயேசுவை அவன் பார்க்கலை. ஆனால் அன்றைக்கு இயேசு அங்கே வந்திருக்கான் என்று கேள்விப்பட்டு அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சானா, ஜனக்கூடத்தில் அவரை காணக்கூடாமல் என்ன பண்ணானா, வழியிலே அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடுனானா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு ஆஃபீஸர் அவர் பின்னாடி வராரு, நிறைய ஜனங்கள் வர்றாங்க, அவன் முன்னாடி ஓடி போய் காட்டு அத்தி மரத்தில் ஏறினானான். ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்,
ஆண்டூர் மேலே அவ்வளோ அன்பு, இன்னொன்று தன்னை தாழ்த்து நான் பெரிய ஆஃபீஸர் அப்படின்னு அவன் நினைக்கலை. அல்லேலூயா. ஆண்டூருக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்றுமே கிடையாது. அவர் ஒருவர் தான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். அவர் ஒருவர் தான் அல்லேலூயா பரிபூர்ண அழகுள்ளவர். அவர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவருக்கு முன்னாடி யார் எந்த பதவி பட்டம் ஒன்று நிற்க முடியாது. எனிசா முன்னாக ஓடி ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறினான். ஏசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு கூட அவரை அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. பாருங்கள், இறங்கிவான்னு கர்த்தர் சொன்ன உடனே உடனே இறங்கி வந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் உன் வீட்டுக்கு நான் வரணும்னு சொன்ன உடனே ஆண்டவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்களும் நானும் எந்தெந்த காரியங்களிலிருந்துலாம் கீழே இறங்கி வரணுமா? கர்த்தர் சொல்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு நான் கிருபை கொடுக்கிற தேவன். ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் ரொம்ப தன்னை தாழ்த்தினார். அவர் தாழ்மையுள்ள ஒரு தேவன். பாவிகளோடு ஆயக்காரரோடு போய் உட்கார்ந்து சாப்பிட்றாருன்னு சொன்னாங்க. ஆண்டவர் ஏழைகளை அதிகமாக நேசித்தார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னால் யோவான் 13வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலேருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துகிட்டு திருவிருந்து அதை பண்ணும்போது என்ன பண்ணார், இடுப்பில் ஒரு இப்போ சேலையை கட்டிட்டு வரிசையாக சீசர்களை உட்கார வச்சு ஒவ்வொருத்தருடைய பாதங்களையும் கழுவினார். அப்போ ஆண்டவர் சொன்னார், நானே இப்படி கழுவினது உண்டானால் நீங்களும் ஒரு ஒருக்கும் என்ன செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னார். அது மாத்திரம் இல்லை, பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாஸ்து பார்த்தோம்னு சொன்னால் வேதவசனம் எப்படியாய் சொல்கிறது, 2வது அதிகாரத்தில் 6, 7, 8 வசனம் எப்படியாய் சொல்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சாமியாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு செய்தார். அல்லேலூயா. பாருங்க, தாழ்மை உள்ள கர்த்தர் கிருபை அளிக்கிறார். வேதவசனம் சொல்க, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி கர்த்தர் சிலுவை பரியந்தம் என்ன செஞ்சார், தன்னை தாழ்த்தினாராம். பிதாவாகிய தேவன் அவர் என்ன செஞ்சாராம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அல்லேலூயா அவருடைய நாமத்தை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் அல்லேலூயா எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக கர்த்தர் செய்தாராம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார், உயர்த்துவார். பாருங்கள், அவன் என்ன செஞ்சான், பெரிய ஒரு டேக்ஸ் ஆஃபீஸர். ஆனால் என்ன பண்ணால், ஆண்டவர் தன்னுடைய வீட்டுக்கு வான்னு சொன்னோடனே கீழே இறங்கி வேகமாக வந்தான். வந்தது மாத்திரம், ஆண்டவனை பற்றி ஒன்றுமே சொல்லலை, கூட போகிறார் அவ்வளோதான். ஆனால் அந்த பரிசுத்தத்துக்கு முன்பாக இந்த அசுத்தம் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. உடனே 8வது வசனம் அவனே சொல்கிறான், சகேயை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் ஒரு நிமிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். எஸ் அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் அப்ரஹாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. ஆண்டவர் போகும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன், இங்கே போய் தங்க போகிறாருன்னு முறுமுறுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை அவங்ககிட்ட. தன்னுடைய பாவங்களெல்லாம் அவன் என்ன செய்கிறான், தானும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறான், அறிக்கை எடுக்கிறான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனும் இரக்கம் பெறுவான். இவன் பாவங்களை அறிக்கை செய்தான், விட்டு விட்டான். ஆண்டவர் சொன்னார், இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவ பேரை வச்சுருக்கிறாங்க, சண்டே ஆராதனைக்கு போகிறாங்க, பைபிள் வாசல் ஜபிக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இல்லை, ஏசு அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க, பாரம்பரியமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, ஆனால் ஏசு அவங்களுடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? உலகத்துக்கு ஒளியின் சொன்னவர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டா, உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்துட்டா, உங்களுடைய இல்லத்துக்குள்ளே வந்துட்டா, இருளெல்லாம் ஓடி போயிருமே, அந்த இயேசுவை நீங்கள் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளுங்க. அன்றைக்கி ஒரு டேக்ஸ் ஆஃபீஸருக்கு அந்த இயேசு தேவைப்பட்டார். இன்றைக்கி எல்லாருக்கும் இயேசு கண்டிப்பாக வேணும். ஏசு இல்லாமல் அந்த பூமியில் வாழ முடியாது. இதுவரைக்கும் அப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், சகேவியை போல ஆண்டவர் என் வீட்டுக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, உங்கள் ரத்தம் எனக்கு கழுவட்டுன்னு சொல்லி கூப்பிடுங்க. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொல்லி. இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் இழந்து போனதை தேடவும் அல்லேலூயா என்ன செஞ்சாராம், ரட்சிக்க ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சித்து அல்ல நித்திய ஜீவனை அல்லேலூயா அவர்களுக்கு கொடுக்கும்படியாகவே அவர் வந்தார். அவர் அப்படிப்பட்ட தேவன், பாவத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற தேவன், சாபத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற தேவன், தரித்திரத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற தேவன் அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் இருளெல்லாம் மாற்றுகிற தேவன். இவர் எப்படிப்பட்டவரோ அன்றைக்கு சகேயு அவர்
ஹல்லேலூயா. தம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்த ஆண்டவர் என்பதை அவன் நினைச்சு கண்டு கொண்டான். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 8:23 27 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர் படகில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கப்பலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அங்கு ஆத்துமாவில் ஒரு ரட்சிப்பு, ஆத்மாவை ரட்சிக்கும்படியாக, நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக கர்த்தர் என்ன செஞ்சாரு, சக்கேயுக்கு வெளிப்பட்டார். ஆனா இங்க சீசர்கள் பாருங்க, கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க படகுல, ஏசப்ப தூங்கல, இஸ்ரவேலை காக்குறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு, அவ்வளவுதான், நித்திரையா இருந்தார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. பாருங்க, பெரும் காற்று வீசினது, படகு அமிழ்ந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை. உடனே சீசர்கள் நினைச்சாங்க, பயங்கரமா நினைச்சாங்க, அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சின்னு சொல்லிட்டு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு, காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னார். உடனே அல்லேலூயா என்ன செஞ்சுட்டு, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சரீரத்தை அல்லேலூயா அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கும்படியாய், ஜீவனை அந்த ஆபத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் கர்த்தர் இந்த பூமியில நம்மோடு கூட இருக்கிறார். என்னை ரட்சியும், எங்களை ரட்சியும் ஆண்டவரேன்னு சொல்றாங்க. எதுல இருந்து? மரணத்திலிருந்து, அந்த ஆபத்திலிருந்து, அந்த விபத்திலிருந்து. இன்றைக்கு அந்த இயேசு அழகு விபத்துகளுக்கு விலைக்கு நம்ம மீட்டு காக்கிறார். பாருங்க, ஒரு நாள் நேசரேத்தில் கூட்டம், 3 சனிக்கிழமை கூட்டம் முடிச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வர்றோம். அப்போ நான் விசேஷமான ஸ்பெஷலாக ஒரு ஊழியக்காரங்களை கூப்பிட்டுருந்தேன், அவங்களும் எங்களோட வர்றாங்க. திடீர்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை பக்கம் மங்களகிரின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கண் அப்படியே அசந்துட்டான். டக்குன்னு ஒரு கருப்பு கார் கிராஸ் ஆகிட்டு, ஆனால் நான் எப்போவுமே அந்த காரில் ஏறி உட்காந்தாலும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் விபத்துகளை உண்டு பண்ணுகிற ஆவிகளை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நாலு வீலில் ஏரில் ஸ்டீரிங்கில் கிளட்ஜில் பிரேக்கில் இப்போ ஓட்டுகிற மகன் மேலே, அதில் பையனவங்க மேலே இயேசு ரத்தத்தை பூசி ஜெபிச்சுட்டு தான் வருவேன். உண்மையில் பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் அந்த விபத்துலேருந்து எங்களை பாதுகாத்தார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் 2-வீலரில் போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா, வேனில் போகிறீங்களா, ஃப்ளைட்டில் போகிறீங்களா, ட்ரெயினில் போகிறீங்களா, ஹல்லேலூயா, நீங்கள் எதில் போனாலும் சரி, ஒரு குட்டி ஜெபம், இயேசு என்னோடு வாரும், விபத்துகளை உண்டு பண்ணுற ஆவிகளை கட்டுகிறேன்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க, எந்த விபத்து வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அன்றைக்கு கடலுக்குள்ளே சமுத்திரம் எவ்வளோ பெரியது, அதுக்குள்ளே அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க, இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட மாட்டாங்க. ஆலலூயா, அவரை எழுப்புங்க, ஆலலூயா, அவர் சும்மா இருக்காதீங்க. எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். அவர் எழுந்து நமக்காக ஏதாவது செய்யணும், தேசத்துக்காக ஏதாவது செய்யணும். அப்போ நம்ம தேவ சமூகத்தில் அவரை நோக்கி என்ன, அவரை எழுப்பணும். அவரை எழுப்புனாங்க, அவரை என்ன செஞ்சாங்க, நோக்கி கூப்பிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஹல்லேலூயா வீசுகிற காற்றையும் ஹல்லேலூயா புயலையும் அதட்டினார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் அவளுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிள்ளைகள் மூலமாக எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, கணவர் குடிக்கிறாரு, போதுமான வருமானம் இல்லை, கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லை, என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை, நான் மிகுந்த மனவேதனையோடு கூட இருக்கிறேன். இதில் என் குடும்பத்தில் ஒரே புயல் காற்று ஆளலு, எதிலிருந்து என்னை விடுவிக்க யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. அவரை எழுப்புங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் வாழ்க்கை படங்களை அவரை முன்னாடி வச்சுட்டு அவரையே என்ன செய்யுங்க, மாலுமியா நீங்களேப்பா என் வாழ்க்கையை நடத்தித்தாங்கப்பா, நீங்களே என் பிள்ளைங்க திருமணத்தை நடத்தித்தாங்கப்பா, நீங்களே எல்லா காரியங்களையும் செய்யுங்கன்னு ஹல்லேலூயா நான் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை என் மேலே வைத்து விடுங்கள்னு சொன்னாரே. அவர் வேலை வச்சுட்டு நீங்கள் துதிக்க வேண்டிய வேலை தான். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட நினைச்சு தேவனுக்கு தெரியப்படுத்துறது தான் உங்கள் வேலை, அவரை நோக்கி கூப்பிடுறதா உங்களை வேலை, உங்கள் வாழ்க்கை படகு அவரை முன்னாடி வச்சு அவரே ஓட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சொல்கிறது தான் உங்கள் வேலை. ஹல்லேலூயா, அவரை எழுப்புறது தான் உங்கள் வேலை. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவர், உன் வாழ்க்கையில் வீசுகிற காற்றையும் புயலையும் ஹல்லேலூயா அதட்டி
உடைய வாழ்க்கையில் அமைதியை உண்டு பண்ணுகிற கர்த்தர், சமாதானத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர், கண்ணீரை துடைக்கிற கர்த்தர், பிள்ளையின் திருமணத்தை நிறைவேற்றி கொடுக்கிற கர்த்தர், கடன் பிரச்சனையை மாற்றுகிற கர்த்தர், இது அவருக்கு லேசான காரியம் என்பதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஒன்றுன உடனே என்ன பண்ணுறாங்க, ஊழியக்காரங்களுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க. தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் முழங்கால முடக்கி தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ கொஞ்சம் உங்கள் நேரத்தை கூட்டி அவரோடு கூட உறவாடி பாருங்கள், அவரை எழுப்பி பாருங்கள், துதித்து அல்லேலூயா அவரை பாடி புகழ்ந்து உயர்த்தி அவரை எழுப்புங்க. துதிகளுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். தெளிவாக சங்கீதம் சொல்லுது, தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும், அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஏசாயா 44:24 இப்படியே சொல்கிறது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அவரை நோக்கி என்ன செய்ய மாட்டேக்காங்க, கூப்பிட மாட்டேக்காங்க, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேக்காங்க. எரேமியால 11:3 இப்படியாய் சொல்கிறது, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாக இருப்பேன். பிறகு என்ன தாண்டவர் நம்மகிட்ட கேட்குறாரு, என் சத்தத்தை கேளு, நீ என் பாதத்தில் நோக்கி கூப்பிடு, நான் என்ன செய்வேன், உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், என் சத்தத்தை கேளு, கேட்டு நான் உனக்கு என்ன கற்பிக்கிறேனோ, இந்த வேத வசனம் என்ன சொல்லுது அதன்படியே எல்லாவற்றையும் செய், அப்போ நான் உன் தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பீர்கள். இந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. மார்க் 1:23 நீ வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், மார்க் 1:23, எந்த பிள்ளி சூன்யங்கள், எந்த மந்திரவாதங்கள், எந்த பிசாசுகள் எதுவும் அவருக்கு முன்னாடி என்ன செய்ய நிற்கவே முடியாது. ஏன்னா அவர் அல்லேலூயா பாதாளத்துக்கும் அல்லேலூயா மரணத்துக்குள்ள திறவுகோலை கையில் வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை கண்டு இயேசுங்கிற நாமத்தை சொன்ன பிசாசுகள் நடுங்குகிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், அவர்களுடைய ஜபாலயத்திலே அசுத்தாவியில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசைநகை இயேசுவே, எங்களுக்கும் உமக்கு என்ன, எங்களை கெடுக்க வந்தீரோ, உமையினார் என்று அறிவேன், என் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகவும் சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடைய அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு சொல்லி கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேய நாடகம் பிரசித்தமாயிருச்சு. அல்லேலூயா, பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. பாருங்க, அசுத்த ஆவிகள் பாதாளத்துக்குள்ள திறவுகள் அவர் கையில் தான் இருக்குது, பரலோகத்தின் திறவுகள் அவர் கையில் தான் இருக்குது. காற்று தம்முடைய பண்டகசாலையில் அவர் புறப்பட பண்ணுகிறார், அவர் சொல்லாக அவர் கட்டையிட நிற்கும். அல்லேலூயா. அத்தனை வல்லமை உள்ள ஆண்டவர். அல்லேலூயா. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பவோமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பவோமேகாவுமானவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே நீர் வாழ்க, யெகோவா தேவனே நீர் வாழ்க, பரிசுத்த பிதாவே நீர் வாழ்க, யெகோவா தேவனே நீர் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்த குமாரனே நீர் வாழ்க, இயேசு கிறிஸ்துவே நீர் வாழ்க, பரிசுத்த குமாரனே நீர் வாழ்க, இயேசு கிறிஸ்துவே நீர் வாழ்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே நீர் வாழ்க, தேற்ற வாழனே நீர் வாழ்க, பரிசுத்த ஆவியே நீர் வாழ்க, தேற்ற வாழனே நீர் வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. இருக்கிறவராக இருப்பவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. இருக்கிறவராக இருப்பவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்லவரே இயேசு நல்லவரே, இயேசப்ப ரொம்ப ரொம்ப நல்லவரே. நல்லவரே இயேசு நல்லவரே, இயேசப்ப ரொம்ப ரொம்ப நல்லவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லவரே இயேசு வல்லவரே, சகலத்தையும் செய்ய வல்லவரே. வல்லவரே இயேசு வல்லவரே, சகலத்தையும் செய்ய வல்லவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீக்கிரம் வருவேன் என்றீரே, சீக்கிரம் வந்தம்மை சேர்த்து கொள்ளும். சீக்கிரம் வருவேன் என்றீரே, சீக்கிரம் வந்தம்மை சேர்த்து கொள்ளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீக்கிரமாய் வரப்போகிறவர், அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் யாரெல்லாம் அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டு, யாரெல்லாம் சங்கிலினால் கட்டப்பட்டு, தீயிலும் ஜலத்திலும் அடிக்கடி விழுந்து காயப்படுத்தி கல்றையில் கல்லுகளினால் தன்னை கீறி கொண்டு, வேதத்தில் மக்தலேனா மரியால் ஏழு பிசாசு பிடித்தவள், அல்லேலூயா. அந்த மார்க்கு 9 அந்த சிறுவனுக்கு நெடுநாளாய் பிசாசுகள், அல்லேலூயா. இப்படி எத்தனையோ பேர் அசுத்தாவினால் கட்டப்பட்டது. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னார், இவனை விட்டு புறப்பட்டு போ, அவ்வளோதான். உடனே அந்த அசுத்தாவி அவனை விட்டு என்ன செஞ்சது, புறப்பட்டு போயிட்டு. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி பொறாமைன்னு சொன்னால், நிறைய பேர் டைரெக்டாக மோத மாட்டேங்காங்க, இன்டைரக்டாக பிள்ளி சூனியை வச்சு ஏவல் பண்ணி மாந்திரிகம் வச்சு சாப்பாட்டில் மருந்து கொடுத்து இல்லைனா செய்வினை கட்டுகள் இப்படி பல காரியங்களை செய்து என்ன பண்ணுறாங்க, ஜனங்களுக்கு விரோதமாய் பிஸ்னஸ்ஸு ஒன்றும் இல்லாமல் போகணும், கைகால் முடங்கி படுத்த படுக்கையில் ஆகணும், விபத்தில் சாகணும், அல்லேலூயா. ஜீவனோடு கூட இருக்கக்கூடாது, பணமெல்லாம் ஒன்றில்லாமல் போகணும், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகக்கூடாது, பிள்ளைங்க படிக்கக்கூடாது, பல காரியங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அல்லேலூயா, எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடட்டும். அன்னைக்கு சிம்சோட் ரெண்டு புது கயிறால கட்டி வச்சாங்க, பலமாய் ஆவியானவர் இறங்கின போது நெருப்புப்பட்டு நூலை போல அப்படியே எரிஞ்சு சாம்பலாக போயிட்டு, அவருடைய அக்னி உங்க மேல இறங்கும் போது, அவர் ஒரு வார்த்தை உங்களை நோக்கி சொல்லும் போது, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாத்தானுடைய கட்டுகள் சங்கிலிகள், அல்லேலூயா, அவன் போட்டிருக்கிற நமக்கு ஒரு மறைவாக வைத்த கண்ணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர், அல்லேலூயா, நிர்மலமாக்கி போடுவார். ஒன்று உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. உங்களுக்கு முன்னாடி இருந்து கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கொண்டிருக்க நான், என்னுடைய வாலிப நாட்களில் இருந்து பயங்கர பிள்ளி சூனியங்கள், வீட்டு முன்னாடி பிச்சு போச்சுட்டு போயிடுவாங்க, எனக்கு திருமணம் நடக்கக்கூடாதுன்னு கருகலான வேலையில் நான் என்ன செய்வேன், அதை எடுத்து கட் பண்ணி ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் பொல்லாதாவியே கையெடுன்னு சொல்லிட்டு அந்த பிச்சு போய் என்ன செய்வேன், நானும் என் கூட சோம சுந்தரி சங்கரேஸ்வரி ரெண்டு பிள்ளைங்க, அவங்கள ரட்சிப்புகளை நடத்தி அபிஷேகம் நடத்தி என் கூட அந்த பிள்ளைங்க வாலிய பிள்ளைங்க என்னோடு சேர்ந்து ஜெபிப்பாங்க, மூணு பேர் கட் பண்ணி தலையில் வச்சுக்கிடுவோம், எந்த பிசாசும் எங்களை ஒன்றுமே செய்யலை. எங்கள் வீட்டுக்கு அந்த பக்கம் தேங்காய்லாம் உடச்சி போட்டிருப்பாங்க, என்னெல்லாமோ இருக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து இம்மட்டுமே எங்களை முழு குடும்பங்களையும் கண்ணீர் மணி போல் பாதுகாத்து வருகிறார். ஊழியத்துக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள், ஆனால் அவருடைய ஊழியத்தை யாரும் தடுக்க முடியாது. அவருக்கு எதிர்த்து நிற்பவன் யார், இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி அழிந்து போவான்ற வார்த்தையின்படி கர்த்தருக்கு நேரம் யாரும் மோத முடியாது. அன்னைக்கு சவுல் கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக நிருபங்களை எழுதி கொண்டு போனான், ஆண்டவர் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தார், விட்டு பார்த்தார், அப்புறம் விடலை. ஒரு நாள் சடதியிலே ஒரு மின்னல் அழல் போன்ற ஒரு வெளிச்சம் அவன் கண்களுக்கு தோண்டி செத்தவனை போல கீழே விழுந்தான், விழுந்துட்டு கண்கள் பார்வை இல்லை. உடனே சொன்ன, ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்ட, ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற நஸ்ரேனை இயேசு நானே முழில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே அப்படி சொன்னான். அடுத்த நிமிஷத்தில் ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிஷத்தில் அவன் சொன்னான், ஆண்டவரே நான் என்ன நடுங்கி திகைத்து ஆண்டவரை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள், அல்லேலூயா.
கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த மந்திரம், யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்தல் இல்லை, ஒன்று ஒன்று செய்ய முடியாது. அவருடைய நாமத்தை சொன்ன அவர் அப்படிப்பட்டவர். எல்லாவற்றையும் ஹல்லேலூயா, ஒரு வார்த்தையினாலே ஹல்லேலூயா சாத்தானே அவருடைய வலிமையில் அழிக்க வலிமையுள்ள கர்த்தர் ஹல்லேலூயா. அவர் பிசாசுகள் அவருக்கு நடுங்கி என்ன செய்து கீழ்ப்படுகிறது. நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவ்வளோ பெரியவராக இருக்கிறபடினாலே நீங்கள் நானும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரத்தில் 22-23 இப்படியாய் சொல்கிறது, அவர் என்ன பண்ணாரா, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அடுத்த வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவர். உன் வாழ்க்கையில் எங்கெல்லாம் பள்ளம் இருக்குதோ, உன் வாழ்க்கையில் எங்கெல்லாம் எம்டி இருக்குதோ, வெறுமை இருக்குதோ, அதெல்லாம் நிரப்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம். அவர் சொன்னார், பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது, ஜலத்தின் மேல் இருள் இருந்து ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த ஆண்டவர் உங்களோடு கூட வந்துட்டாருன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் எம்டியாக இருக்குதோ, எதெல்லாம் பள்ளமாக இருக்குதோ, அன்றைக்கி சொன்னார், பள்ளத்தாக்கில் வாய்க்காலை வெட்டுங்க, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, இந்த பள்ளத்தாக்கெலாம் தனியால் நிரப்பப்படும், நீங்களும் மிருக ஜீவன்களை குடிப்பீங்கன்னு சொன்னார். சொன்னபடியே நடந்தது. அதே போல தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட சொன்னபடி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சில காரியங்களை என்ன செய்யணும், நாம் இது பண்ணோம். பார்த்தீங்கன்னா சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏசையா 44:24, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். மார்க் 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதவிக்கிற ஆண்டவர். யோனா பாருங்கள், 4வது அதிகாரம் 2வது வசனத்தில், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உயர்ந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர்னு சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் தீங்கு செய்கிற தேவன் அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் இதை செஞ்சுட்டார், இதை அனுபவிச்சிட்டார். இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணும், அது ஆண்டவர் சித்தம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தான் உன்னை தொடரும், தீங்கு உன்னை தொடராது. நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தா, நீ பாவம் செஞ்சேனா, நீ கர்த்தரை தேட மறுபடியும் வார்த்தை கீழ்படியாக போனால் எல்லாம் நடக்கும். ஆனால் நீ கரெக்டாக நீ கர்த்தரை நீ தேட ஆரம்பிச்சேன்னு சொன்னால், உன் வாழ்க்கையில் வருகிற இருள், வருகிற தீங்கு, விபத்துகள் எல்லாம் உன விட்டு என்ன செஞ்சுட்டு போயிடும். ஏன்னா அவர் உனக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். யாத்திரம் 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். இன்று கண்ண ஏத்திரி ஒரு நாள் என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க, பயப்படாமல் கலங்காமல் இருங்கன்னு சொல்கிறார். எதை குறித்தும் பயப்படாதீங்க, அவர் ஜீவனுள்ள ஆண்டவர். மரித்தேன் சதாகாலம் நான் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன, இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சாட்சிகளை நான் ருசித்து கொண்டு இருக்கிறேன். அதில் இந்த வாரம் இந்த சனிக்கிழமை கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த பொண்ணு பயத்தில் சில காரியங்களை இது பண்ணிட்டு முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டு வீட்டு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. கணவர் ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வர்றார். சண்டையும் கண்ணீருமா தான் இருந்தது. ஒரு நாள் வந்துட்டு போனாங்க ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளோதான். அன்றையிலேருந்து கணவர் குடிக்கலை. சீக்கிரமாக வேலைக்கு போயிடுவார், சீக்கிரமாக வந்துடுவார், சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிறோம். ஜோம் பண்ணிட்டு போன அக்கா, என் கணவர் குடிக்கிறாருக்கா, என் கணவருக்காக ஜோம் பண்ணுங்க, என் தங்கச்சி கல்யாணம் முடியலக்கா, வர்றதுலாம் தடையாதுன்னு சொல்லிட்டு ஜெபிச்சு அனுப்பினோம். டிசம்பர் 10ஆம் தேதி கல்யாணம். கர்த்தர் ஒரு நாள் வந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதம் செய்து அவளுக்குள் இருந்த அசுத்தாவையும் அவளை விட்டு கர்த்தர் துரத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆண்டவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய், அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வியாதியில் இருக்கிற பிள்ளை விடுவிக்கிறவராய், பிசாசு முடிய அகப்படுகளை விடுதலை பண்ணுகிறவராய், விடுதலை நாயகன் சுற்றி திரிந்தார். உங்களை விடுவிக்கிறதுக்காக தான் மனித அவதாரம் எடுத்து சிலுவை ரத்தம் சிந்தினார். கொலோசியர் 2 நீங்கள் 15-16 வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அல்லது நமக்கு எதிரடியாக கட்டளையில் நமக்கு ரோதமாக எழுதப்பட்ட எழுத்தை அவர் குலைத்து அது சிலுவை நடுவில் இராதபடி பிடிங்க ஆணி அடித்து அழலியா எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அழலியா வெளியரங்கமான கோலமாகி சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தவர். பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், அதில் இந்த உலகத்தை ஜெயித்தார். ஒருத்தரும் கையை நீட்டி அவர் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட தெய்வம். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், இல்லாதவர்களை இருக்கிற அழைப்பிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை நோக்கி இந்த வேலையை நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்கு ரட்சிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சரீரப்பிரகாரமான ஹல்லேலூயா ஆபத்துக்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், பிசாசின் பிடியிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. எனவே இந்த வேளையில் நம் கண்களை மூடி ஹல்லேலூயா தேவனை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில்
ஐஸ்வர்யன் ஆக்கும்படியாக சிலுவையில் என்ன செய்ய ரெண்டு குழந்தை எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யர் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அல்லேலூயா. நீங்கள் நான் இந்த பூமியில் கடன் பிரச்சனை இருப்பது தேவ சித்தம் அல்ல, தரித்திரத்தோடு தேவ சித்தம் அல்ல. நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், அதே நேரத்தில் பரிசுத்தமாகவும் இருக்கணும். கண்களை முடிச்சு ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனை இப்பொழுது உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் அப்படியே டச் பண்ணட்டும் ஆண்டவரே. பிள்ளைங்க ஆண்டவரே நீங்கள் எப்படிப்பட்டவருங்கிறத அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்டவர் என்பதை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்டவர் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. அக்னி இறங்கட்டும் எல்லா வீடுகளுக்குள்ளே, அக்னி இறங்கட்டும், உங்களுடைய அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும், உங்களுடைய அதிசயத்தின் வல்லமை இறங்கட்டும், எல்லா தடைகளையும் உடைக்கிற வல்லமை இறங்கட்டும், அன்றைய திருமண காரியங்கள் நிறைவேற்றுகிற வல்லமை இறங்கட்டும், பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுக்கிற வல்லமை இறங்கட்டும், அன்றைய கர்ப்பத்தின் கனி ஆஸ்வதிக்கிற வல்லமை இறங்கட்டும், படுக்கையில் இருக்கிற பிள்ளை எழுப்பி நடக்க வைக்கிற வல்லமை இறங்கட்டும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற வல்லமை இறங்கட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்திலிருந்து விடுவிக்கிற அந்த வல்லமை, சரத்தில் ரட்சிக்கிற அந்த வல்லமை, ஆவி ஆத்மா ரட்சிக்கிற வல்லமை, சிந்தையிலிருந்து விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. ரீகா பாலா பாஷாரா I break over shanda roka mala rivishara balaraba endenda sarrathila endenda veedugalukku endenda business la endena kaaryangala nee touch panirukriyo ettakaiye yesuvi naamathinal en kathrude karam thoduvadaga ippozhudhe ella darkness maraivadaga எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக, எல்லா கண்ணிகள் தெளிப்பொண்டு போவதாக, சங்கிலிகள் தானாய் கலைந்து விழுவதாக, அற்புத சுகம் விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, சமாதானம் சந்தோஷம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் இப்படி பிள்ளைகள் கட்டமிழ்கிறேன். புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சியின் ஒரு ஆண்டாக இருக்கும்படியாக கர்த்தர் மீதமுள்ள நாட்களை உள்ள நடத்துவீராக. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். சகல துதிகணம் இமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீப்பர் இயேசு கிறிஸ்தின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். யூடியூப்பில் வெர்ஜின் தாசன், அதாவது VERJIN போட்டு ஸ்பேஸ் விட்டு DASAN அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 31 வீடியோ அதில் போட்டிருக்கிறோம். அதை நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். அது இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.